பயப்பட வேண்டாம் விசுவாசிகளே, புயல் நடுவே புனிதர்கள் பாதையாய் பாலமாய். புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. மார்ச் 18, எருசலேம் புனித சிரல். இன்றைய புனிதர் அறிவோம். பசியோடு இருந்த படை வீரர்களின் பட்டினியை போக்கும் பொருட்டு குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பத்தை எடுத்து தாவீது அரசர் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அதே போன்று இன்றைய புனிதர் புனித சிரிலும் பஞ்சத்தில் வாடிய மக்களின் பசியை போக்குவதற்காக ஆலயத்தில் உள்ள பொருட்களை விற்று பணமாக்கி பஞ்சத்தில் வாடிய மக்களின் பசியை போக்கினார். திருமணம் செய்யாமல் துறவு வாழ்வில் ஈடுபட்டார். சிறந்த ஆசிரியராக விளங்கினார். ஆலய பொருட்களை விற்று ஏழைகளின் பசியை போக்கினார். எருசலேம் திருத்தூதர்களால் எழுப்பப்பட்ட திருச்சபையின் பாரம்பரியத்தை பறைசாற்றினார். எருசலேம் நகரில் ஆயராக பணியாற்றினார். நாடு கடத்தப்பட்ட பின் 11 வருடங்கள் கழித்து மீண்டும் எருசலேம் திரும்பினார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. தனித்துறவு. திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வீட்டிலேயே தங்கி கற்பு நெறி பிறழாது வாழ்ந்து ஒருத்தல் முயற்சிகள் செய்து தனித்துறவு வாழ்வு வாழ்ந்தவர்களின் குழுவில் சிறில் இணைந்திருந்தார். 2. அழைத்தல். இறைவன் தன்னை குருத்துவ வாழ்வுக்கு அழைப்பதை உணர்ந்த சிறில் பயிற்சி முடித்து குருவானார். புகுமுக இல்லத்தின் பொறுப்பு ஏற்றார். ஆழமாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் இனிமையாகவும் இறையியல் கருத்துக்களை மாணவர்களுக்கு கற்பித்தார். அவர் நடத்திய பாடங்களை ஒரு மாணவர் குறிப்பெடுத்தது இன்று வரை இருக்கிறது. 3. ஏழைகள். ஆயர் மாக்சிமுஸ் இறந்ததும் எருசலேம் ஆயராக சிரில் நியமிக்கப்பட்டார். எருசலேமில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. சிரில் ஆலய பொருட்களை விற்று இறக்கும் தருவாயில் இருக்கும் ஏழைகளை காப்பாற்றினார். 4. சோதனை. செசாரியா ஆயர் என்ற முறையில் பாலஸ்தீனத்தில் உள்ள ஆயர்கள் அனைவர் மீதும் அதிகாரம் கொண்டிருந்த ஆயர் அக்காசியஸின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட முடியாது என்று சிரில் எதிர்த்து நின்றார். ஆயர் மன்றத்தை கூட்டிய அக்காசியஸ் வீண் பழி சுமத்தி சிரிலை ஆயர் பொறுப்பிலிருந்து பணி நீக்கம் செய்தார். 5. சாதனை. சிரில் மேல்முறையீடு செய்தார். கொன்ஸ்டாந்தியூஸ் அறிவுரை குழுவை கூட்டினார். பணிநீக்கம் செய்யப்பட்ட மற்ற ஆயர்களும் அந்த குழுவில் இருந்தார்கள். விவாதத்தின் முடிவில் சிரிலின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் எருசலேமின் ஆயராக சிரில் பணியை தொடர்ந்தார். தப்பறை. 381 கொன்ஸ்டாந்தினோபிளில் கூடிய பொது சங்கத்தில் கலந்து கொண்ட சிரில் ஆரியூஸின் தப்பறைகளுக்கு எதிராக போராடினார். அடுத்து வந்த ஆண்டுகளில் நிம்மதியுடன் ஆயர் பணியாற்றி இறைவனடி சேர்ந்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. உயர் பதவியை பயன்படுத்தி பிறரை தண்டிக்கும் போக்கை பின்பற்றுவது கிறிஸ்துவத்துக்கு எதிரானது. 2. பசியோடு இருந்து அப்பத்தை உண்ட தாவீதின் செய்முறை நியாயப்படுத்துவது போன்று ஏழைகளின் நல்வாழ்வுக்காக பஞ்சத்தில் வாடுகிற மக்களின் துயர் துடைக்க வரம்பு மீறுவது நியாயமே. 3. ஏழைகள் திருச்சபையின் சொத்துக்கள், அவர்கள் எல்லா விதங்களிலும் முதன்மையும் முக்கியத்துவமும் பெற குருக்கள் தங்கள் பார்வையை ஏழைகள் பக்கம் திருப்புவது அவசியமே. 4. ஏழை எளியவர்கள் பங்கு தளங்களில் முக்கியத்துவம் பெற திருச்சபை கதவுகள் ஏழையர்களுக்கு திறந்து வைப்போம். 5. தப்பறையான கொள்கை பரவும் போது எதிர்வினையாற்றும் வல்லமை மிகவும் அவசியமானது.